நல்லா தான் இருக்கு. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சது படம்? அது கவின் பிடிச்சது. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ன படத்தை பத்தி? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ரொம்ப சூப்பர் மூவி. ஏ நவீன் நவீன் மச்சான், ரொம்ப சூப்பர் மூவி. பேப்பர் வெயிட் மாதிரி அந்த டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். படம் சூப்பராக இருக்குது. நல்ல சென்டிமெண்ட். பையன்து பையன் சென்டிமெண்ட்டு சூப்பராக இருக்குது. படம் நல்லா கவின் ஆக்டிங் பண்ணிருக்கேன். ஆக்டிங் சூப்பராக பண்ணுறேன். அவர் முன்னாடி படத்தை விட இதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் பவர். ஆமாம், நான் அதான் அழுவிட்டு தான் வரேன். இப்போ எனக்கு பார்த்தா தெரியலீங்களா? படம் சூப்பராக இருக்குண்ணே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது. திரும்பி புள்ளையே யாருன்னு தெரியாத அது நான் கலைச்சிட சொன்னேன். கலைச்சிட சொன்னேன். கலைச்சில வந்து நான் கலைச்சிட சொன்னேன். திரும்பி எனக்கு குழந்தை வேணும்னு நான் வளர்த்து காட்டின பார்த்தீங்களா அந்த ஒரு சீன். ஆமாம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்போ வந்து நான் குடிக்காத நான் அந்த பிள்ளைய நான் வளர்த்து காட்டினேன். இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் வந்து எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக விட்டு கொடுத்தாங்கன்னா இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம். ஈகோவை கொண்டு போனாங்கன்னா அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருப்பாங்க. தொலைஞ்ச வாழ்க்கை கிடைக்காது. டைரக்டருக்கு சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி பெஸ்ட் மூவியாக கொடுங்க. எல்லாருமே வந்து ரொம்ப 100% சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பழைய மெஷின் வந்து பையனுக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி தெரிஞ்சு வேறு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வச்சுக்கிறாங்க. அவர் அந்த பையன் அதுமாதிரி சொல்கிறதில்ல. பட் அவன் வந்து இவங்க சொல்ல லிஃப்டில் அவங்க வந்து சொல்லும்போது அவங்க கேட்பாங்க பார்த்தீங்களா, சென்ட்ரலில் கேட்கும்போது பேர்னான்னு கேட்கும்போது அவன் ஆதித்யான்னு சொல்லும்போது அவங்க அப்பா பேர் என்னன்னா அவங்க ஹீரோ பேரை மணிகண்டன் சொல்லும்போது அவங்க ஆச்சரியமாக ஆடுவாங்க. அது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அவ்வளோதான். என் ஃபேமிலிக்குள்ள ரொம்ப கனெக்டிவிட்டி. இந்த பொசசிவ்னஸோட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் குழந்தைங்க அழகாக வளரும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் குழந்தைங்க அழகாக வளரும். அந்த குழந்தை வாழ்க்கையில் நாளைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கும். ஒரு பொண்ணாக இருந்தால் நாளைக்கு நல்ல ஒரு அம்மாவாக இருப்பா. சூப்பர் மூவி. அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, சூப்பராக இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். இதுலேயும் சரி, ரொம்ப கேஷுவலாக இந்த நடிக்கிற மாதிரி மற்ற படம் பார்க்குற மாதிரி இந்த நடிப்புலாம் தெரில. ஒரு குடும்பத்துக்குள்ளே எனக்கு ஒரு அண்ணனோ தம்பியாவோ அவர் இருந்தார்னா நான் ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் எப்படி அந்த இது இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஏங்க நேரம் தாங்க சரிங்களா. என்னை பொறுத்தவரையும் அவருக்கு 100% ரொம்ப சூப்பர். இவர் பெங்களூருக்கு போகும்போது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ட்ரீட் வைக்கும்போது தெரியும் அவங்க விஷயம். அது சாங் வந்து எனக்கு அதுவும் நல்லா தான் இருந்தது. ரெண்டு சாங் நல்லா இருந்தது. அது படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பெஸ்ட் டைரக்டர். ஸ்கிரீன் ப்ளே எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நடிச்சவங்க எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் யாருமே கம்பேர் பண்ணல. என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டு இவர், அவ்வளோதான். ஓகேங்களா? சிவகார்த்திகேனா இவரா அவரான்லாம் இல்லை. அவரோட வேலையை அவர் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பெஸ்ட் ஹீரோ. இவர் தொடர்ந்து இதே மாதிரி படம் பண்ணலாம் சார். கண்டிப்பாக பண்ணலாம். ஏ கிளாஸ் பீப்புளுக்கு தான் சார் இது பிடிக்கும். பி கிளாஸ் சி கிளாஸை பற்றி எனக்கு தெரியல. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அவர் கண்டிப்பாக அதை வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஏன்னா நான் லிஃப்ட் மூவியில் பார்த்தேன். இந்த படத்தில் ரொம்ப கூலாக பண்ணியிருக்காங்க. பாப்பாங்க ரிவ்யூ பார்த்தா எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் படம் சூப்பராக இருக்குதானா? தேங்க்யூ. சூப்பர் மூவி. தயவு செஞ்சு ஃபேமிலியாக வந்து பாருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஈகோவை விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து லைஃப்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இருக்க போகிறது கொஞ்சம் லைஃபு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். இந்த படத்தை பார்த்தா மக்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் இருக்கும்.
கண்டிப்பா புரிஞ்சிக்கிறவன் மனுஷன் இல்லைன்னா மிருகம்னு நினச்சிக்க வேண்டியதா, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்?